வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏ எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக தான் வந்து இந்த க்ளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாமில் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட சிலபஸ் வந்து என்ன நம்ம ஏஐ எக்ஸாமில் வந்து என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சிலபஸில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸும் வந்திருக்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டலும் கம்பைன் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸு அதோடய டைப்ஸ் லா அதுக்கு டைப்ஸு அதுக்கப்புறம் லாஸு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா ஃப்ரிக்ஷன் இந்த நாலு டாபிக் ஃபோர்ஸ் டாப்பிக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா ஃப்ரிக்ஷன் இந்த நாலு டாபிக் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட டாபிக்ஸு ஸோ அது கண்டிப்பாக இந்த நாலு டாப்பிக்ன்றனால இந்த நாலு டாப்பிக்கில் எப்படி வேணால் வந்து கொஷின் வந்து கேட்கலாம் ஸோ அது அதை வந்து நம்மளோட இப்போ போன இந்த வருஷம் அந்த டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல கேட்ட ஏ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டாப்பிக்கிலேருந்து ஒரு கொஷின் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் அந்த நாலு டாப்பிக்கை மட்டும் வந்து நாலு டாப்பிக் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து ஆகணும் ஸோ அதனால் அதில் எப்படி இருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்றது வந்து சில சமயம் ஃபோர்ஸ்லேருந்து கேட்கலாம் இல்லை சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து கேட்கலாம் எப்படி வேணால் கேட்கலாம் அதனால் அந்த நாலு டாப்பிக்கும் கண்டிப்பாக வந்து படிச்சிக்கணும் இது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட டாபிக்ஸ் இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் என்னென்ன டாப்பிக்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அதில் வந்து அதிலே வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம வந்து படிச்சிருவோம் எலாஸ்டிக் கான்சென்ஸும் அதிலே வந்து படிச்சிருவோம் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லேயே வந்து என்னென்னலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு எலாஸ்டிக் கான்சென்ட்டு அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ப்ளைன்ஸ் இதையும் சேர்த்து தான் நம்ம வந்து படிச்சிருவோம் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டாப்பிக்கு வந்து படிக்கும்போது ஸோ அப்போ எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் இந்த ஒரு டாப்பிக் இந்த டாப்பிக் அதுக்கப்புறம் இந்த டாபிக் மூணு டாப்பிக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லேயே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரிமைனிங்கில் வந்து பார்த்தோம்னா இந்த பெண்டிங் உமென்ட் அண்ட் ஷியர் ஃபோர் டயக்ராம் அதாவது பீம்ஸோட பெண்டிங் ஒமெண்ட் ஷியர் ஃபோஸ் அதை பற்றி வந்து படிக்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் பார்த்தோம்னா தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அதுக்கப்புறம் டிப் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸு டார்ஷன் அண்ட் ஷாஃப்ட் அந்த டாப்பிக்கு அதுக்கப்புறம் கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் டாப்பிக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் இன்களைன்டு பிளைன்ஸு நெக்ஸ்ட் வந்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அடுத்து வந்து அனாலிசிஸ் ஆஃப் பிளைன் ஸ்ட்ரெஸ் பிளைன் ட்ரெஸ்ஸஸ் ஸோ இந்த இத்தனை டாபிக் நம்ம வந்து என்னென்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த இத்தனை டாப்பிக்கில் எந்த டாபிக்ஸுக்கு மெயினான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டாப்பிக்ஸில் முக்கியமான டாபிக்ஸ் நம்ம எது வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்து ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஸோ இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அடுத்து வந்து ஷியஸ்ட் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் உமண்ட்ட்டிட்ட இந்த பீம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் சப்போர்ட்டட் பீமு கேன்டிலிவர் பீமு கண்டினியஸ் பீமு ஹேங்கிங் பீம் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த பீம்ஸோட ஷியஃபோஸ் டயக்ராம் பற்றி கேட்கலாம் இல்லைனா வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பற்றி கேட்கலாம் இல்லைனா வந்து ஷியஃபோஸ் சம்பந்தப்பட்ட கொஷின்ஸு பெண்டிங் உமன் சம்பந்தப்பட்ட கொஷின்ஸ் இந்த மாதிரி கலந்து வந்து எம்சிக்யூஸாகவும் வந்து கேட்பாங்க சம்ஸாகவும் வந்து கேட்பாங்க இந்த ஷேஃப் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் பீம்ஸில் அடுத்து வந்து டார்ஷன் அண்ட் ஷாஃப்ட் இந்த டாப்பிக்கு ஃபோர்த் வந்து டாபிக் வந்து பார்த்தோம்னா டிஃப்ளக்ஷன் ஆஃப் பீம்ஸ் ஸோ இந்த டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக் அடுத்து இது பார்த்தோம்னா தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அடுத்து வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரின்ஸிபல் பிளைன்ஸு நெக்ஸ்ட் வந்து தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் அடுத்து வந்து கம்பைண்ட் ஸ்ட்ரெஸ் நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ப்ளைன் ட்ரெஸ்ஸஸ் ஸோ இத்தனை டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஒம்பது டாபிக்ஸ் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் நம்ம படிக்க வேண்டிய ஒம்போது டாபிக்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இந்த நைன் டாபிக்ஸ் இந்த நைன் டாபிக்ஸை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து போதும் நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ அப்போ அதை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு வருஷம் கொஷின் பேப்பரில் எப்படி வந்து கொஷின்ஸ் டோட்டல் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நைன்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் வரைக்கும் கூட வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க சில சமயம் வந்து பார்த்தோம்னா பத்தொம்பது கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க சில பேப்பரில் கொஷின் பேப்பரில் இருந்துச்சு சில கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் வரைக்கும் கூட வந்து கேட்டிருந்தாங்க அதனால் இவ்வளோ தான் கேட்பாங்க அப்படின்றது வந்து கிடையாது சில சமயம் அக்யூரேட்டாக வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் கூட வந்து கேட்கலாம் அதனால நம்மளோட ஃபைவ் இயர்ஸ் கொஷின் பேப்பரை வந்து பார்க்கும்போது நைன்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் வரைக்கும் நம்மளோட இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் டாபிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் சப்ஜெக்ட்டில் மட்டும் இருந்து கேட்குறாங்க ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த டாபிக்ஸ் வந்து கொடுக்கணும்னா அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினு ஷேஃப் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டு டார்ஷன் அதுக்கப்புறம் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ் ஸோ இந்த நாலு டாப்பிக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த அஞ்சு டாபிக் வந்து கொடுக்கணும் ஸோ இதில் எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா ரெண்டு கொஸ்டின் இல்லைனாட்டி ஏழு கொஸ்டின் வரைக்கும் கூட வந்து கேட்குறாங்க நம்மளோட எக்ஸாம் பேப்பரில் ஸோ அப்போ டூ டூ செவன் கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டாப்பிக்கில் இருந்து வரும் ஷேஃபோஸ் அண்ட் பெண்டிமண்ட்டின் பீம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்குறாங்க ரெண்டுலேருந்து ஆறு கொஸ்டின் வரைக்கும் டாஷ் அண்ட் ஷாஃப்ட்லேருந்து ரெண்டுலேருந்து ஆறு கொஸ்டின்னு ஸோ இது ரெண்டுமே வந்து ஈகுவலான வெயிட்டேஜஸ் ஷேஃபோஸ் அண்ட் பெண்டிமொமெண்ட்டும் சரி டாஷ் அண்ட் ஷாஃப்ட் இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து ஈக்குவலான வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஆறு கொஸ்டின் வரைக்கும் ஒன்று கூட வந்து கேட்குறாங்க இந்த டாப்பிக்லேருந்து அதுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷன் பீம்ஸ் ஸோ இதுல இருந்து ரெண்டுல இருந்து அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ கொஷின்ஸ் வரைக்கும் வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளைன்ஸ் இந்த டாபிக்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து வந்துருது தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியரில் ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கொஷின் கம்பல்சரியாக வந்து வந்திருந்தது இந்த டாப்பிக்கில் இருந்து மாதிரி அனாலிஸ் ஆஃப் ப்ளைன் ட்ரெஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒரு கொஷ்டின் கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க ஸோ இந்த ஒம்போது டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ சம்ஸ் வந்து எல்லா டாபிக்ஸ்லேருந்து வந்து கேட்பாங்க இந்த டாபிக்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா சம்ஸ் வந்து எந்த இருந்து வேணா வரலாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் இருந்து வரலாம் ஷியஃபோஸ் டயக்ராம் அதுக்கப்புறம் வந்து டார்ஷன் ஷாஃப்ட் இதில் வந்து கொஞ்சம் நம்ம கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த தியரி ஆஃப் ஃபெயிலியரில் வந்து பார்த்தோன்னா சம்ஸ் வந்து பொதுவாக கேட்கறது கிடையாது ஃபுல்லாக வந்து எம்சிக்யூஸ் தான் ஸோ அதனால அப்போ வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டாபிக்ஸ் எட்டு டாபிக்ஸ் வந்து சம்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அப்போ இந்த எட்டு டாப்பிக்லேருந்து சம்ஸ் வந்துடும் இந்த ஒம்போது டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக எம்சிக்யூஸ் வந்து வந்துடும் ஸோ அப்போ இந்த எம்சிக்யூஸ் வந்து எப்படி பொதுவாக கேட்குறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ரேஷியோ டைப்பில் வந்து கேட்பாங்க பாயிண்ட் லோட்டுக்கு வந்து சிம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ வந்து என்ன அதுக்கப்புறம் வந்து அது டிவைட் பை இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு யூடிஎலுக்கு டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வந்துருக்கும் அது 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 ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வச்சு கேட்பாங்க இல்லைனா வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் நிறையா வந்து கேட்பாங்க அது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் இருக்கட்டும் ஷெஃப் ஹோஸ்சில் டார்ச் அண்ட் ஷாஃபில் அதிகமான ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்லேயும் வந்து ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் அதிகமாக வந்திருக்கும் ரேஷியோ பேஸ்டு கொஷின் சாதாரண சிம்பிளான கொஷின்ஸும் வந்து கேட்குறாங்க டஃப்பான கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பைனான ஒரு டாபிக் தான் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த நைன் டாபிக்ஸ் இந்த நைன் டாபிக்ஸை நீங்கள் வந்து கம்பல்சரியாக படித்து தான் வந்தாகணும் இதுலேருந்து தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதில் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு டாப்பிக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு ஷெஃப் ஹோஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு டாஷ் அண்ட் ஷாஃப்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் இந்த நாலு டாப்பிக்கு கண்டிப்பாக இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் செகண்டரி ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த சிம் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கை அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரியாக வரக்கூடிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அந்த கொஸின் அந்த டாப்பிக்கு அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் இந்த டாப்பிக்கு தேர்ட் வந்து எது கொடுக்கணுன்னா அந்த கம்பைன்ட் ஸ்ட்ரெஸ் அண்டு அனாலிசிஸ் ஆஃப் பெயின் ட்ரெஸ் இந்த டாப்பிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தேர்டாக வந்து இந்த டாப்பிக்ஸ் ரெண்டு டாப்பிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ அப்போ முக்கியமாக அதிகப்படியான கொஷின்ஸ் எந்த டாபிக்ஸ் வந்து வரும்னா அந்த நாலு டாபிக்ஸ்லேருந்து தான் வந்து வரும் அதனால் இந்த நாலு டாபிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது என்னென்ன சின்ன சின்ன சிம்பிளான டெஃபினேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ பேஸ் பண்ணி எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சின்ன சின்ன சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இந்த நாலு டாபிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த எதுக்கு வரணும்னா இந்த தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கு நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ளைன்ஸு தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் இந்த மூணு டாப்பிக்கு அடுத்து வந்து படிங்க அடுத்து தேர்டாக வந்து எந்த டாபிக் படிக்கணும்னா கம்பைன் ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அனலிஸ் ஆஃப் ப்ளைன் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த தேர்டாக வந்து இந்த மூணு ரெண்டு டாப்பிக் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூணாக வந்து பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த என்னென்னா படிச்சிருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்க ஸோ எந்தளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்து போகிறோம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒம்பது டாபிக் வந்து இதுதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த நைன் டாபிக்ஸு அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நாலு டாப்பிக் இந்த நாலு டாப்பிக்கு இந்த ஒம்பது டாபிக் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டாலே வந்து போதும் கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் வந்து இந்த டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லைனாட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் வரைக்கும் கூட வந்து கேட்குறாங்க அப்போ எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாலும் சரி உங்களால் நல்ல மார்க்ஸ் வந்து டொன் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்டில் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்மளோட கொஷின் பேப்பரில் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்க்கு எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டியல்க்கு என்னென்ன புக்ஸெலாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்துடலாம் ஸோ அதில் நம்ம வந்து முக்கியமாக எந்த புக் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுவோம் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பன்சால் புக் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய புக்கு ஸோ அதை அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ராமாமிர்தம் புக்கு குர்மி புக்கு ராஜ்புட் புக்கு பவிகாட்டி புக்கு ஸோ இந்த அஞ்சு புக்கு வந்து நல்ல புக்கு இது தவிர்த்து இன்னும் சில புக்ஸும் வந்துருக்குது அதை வச்சுருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் வந்து சரி பட் ஆனால் ஏதாவது அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து சொல்கிறது ஒன்று தான் ஒரு அதாவது ஒரு மெட்டீரியலை மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வாங்க அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்களோ அதை கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் எந்தளவுக்கு வந்து ப்ரிப்பர் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் என்னென்ன புக்ஸ் அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணி அதை வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் இந்த மாதிரி பேட்டனில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து கிடைக்கும் அப்போ நம்ம இன்னி கிளாஸில் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏ எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதே மாதிரி அந்த என்ன புக்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டியல் படிக்கலாம் அப்படின்றதும் வந்து பார்த்தாச்சு ஸோ அப்போ இது பேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸ் நம்ம இந்த ஏ எக்ஸாமுக்கு அடுத்து நம்ம எப்படி வேறு சப்ஜெக்ட்டுக்கு எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ